இந்த நாடே தீபாவளி செலிப்ரேஷனில் மூழ்கி இருக்கும்போது சில தரப்பினர் மட்டும் நாங்கள் பரிசன் நேஷனல் கூட கூட்டணி சேர போகிறோன்னு ஒரு நியூஸை வெளியாக்குறாங்க, வீடியோஸ் வெளியாக்குறாங்க. இது இப்போல வெடித்த அந்த வான வெடியை விட இவங்களோட நியூஸ் தான் இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய நாட்டு வெடி. இருபத்தி ஆறு அக்டோபர் வெளியாவன ஒரு நியூஸ். இந்த நியூஸ்ல பார்த்தோமா ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர்ல MAP மலேசியன் அட்வான்ஸ்மெண்ட் பார்ட்டியோட தலைவர் பொன் வேதமூர்த்தி இருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பரிசன் நேஷனலோட தலைவர் ஜைட் அமிடி ஒரே ஃப்ரேம்ல ஒரு தீபாவளி செலிப்ரேஷன்ல பிடிக்கப்பட்ட ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போட்டோ கீழுக்கு ஒரு பேஜ் அளவுக்கு ஒரு ஆர்டிக்கலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல என்ன தெரிய வச்சிருக்காங்கன்னா, வரப்போற ஜெனரல் இலெக்ஷன் 15ல பரிசன் நேஷனல் கூட கூட்டணி சேர போறாங்கன்னு. இதுக்கு முன்பு ஜெனரல் இலெக்ஷன் நம்பர் 14ல பக்கத்தான் ஹரப்பன் கூட ஜாயின் பண்ணி பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்ச பிறகு மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் யூனிட்டி அண்ட் சோசியல் வெல்பீங்னா ஒரு பட்டம் கொடுத்து அது டைரக்டா பிரைம் மினிஸ்டர் அதாவது துன் மகதீர் முகமது கீழுக்கு ஒரு பதவி எலக்கேட் பண்ணியிருந்தாங்க. இது மூலமாக ஒரு 2 வருஷம் சர்வீஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. இடையில நடந்த ரொம்பாக்கல்ல இந்த ஒரு பதவியை ராஜினாமா செய்த பிறகு இவர் பக்கத்தான் ஹரப்பான் கிட்ட அணுகியிருக்காரு. இந்த அணுகல் எதுக்குன்னு பார்த்தோமா, MAP வந்து ஆஃபிஷியலா பக்கத்தான் ஹரப்பானோட கூட்டணியை சேரணும்னு கேட்டுக்கிட்டாரு. இவங்க கொடுத்த ரெஸ்பாண்ட் கால் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் பல தடவை ரிக்வெஸ்ட் பண்ணியும் இவங்களோட ரிக்வெஸ்ட் எடுத்துக்காதனால ஜெனரல் இலெக்ஷன் நம்பர் 15ல வந்து பரிசன் நேஷனல் கூட இணையறதுல எங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடே கிடையாது. காரணம் என்னன்னா, எங்களோட கட்சியின் கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் ப்ரோமோட் அண்ட் அட்வான்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டி பாலிட்டிக்கல் எக்கானமிக் எஜுகேஷனல் கல்ச்சுரல் ரிலிஜியஸ் அண்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட். உன் வேதமூர்த்தியோட மொழியை சிம்பிளிஃபை பண்ணுமா, மக்களுக்கு எது தேவையோ எந்த இடத்துல கேட்டால் அந்த விஷயம் நடக்குமோ எதனால் மக்களோட பிரச்சனை தீருமோ அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறதிலும் அந்த இடத்துல கூட்டணி சேர்றதிலும் தப்பே கிடையாதுன்னு அர்த்தமாக சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பக்கத்தான் நரப்பானுக்கு பெரிய இழப்பாக இருக்குமா இல்லை பரிசன் நேஷனுக்கு ஒரு பெரிய வரமாக இருக்குமா, நீங்கள் கீழ்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேல் விவரங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் சந்தனார் துரோணாச்சாரியா, இது வார் ரூம். Thank you.